வணக்கம் மாணவர்களே, இன்று பரதநாட்டிய பாடத்தில் தரம் 13 இலங்கையில் கலை வளர்க்கும் நிறுவனங்களை பற்றி இன்று பார்க்க இருக்கிறோம். தேர்ச்சி சாஸ்திரிய நடனங்களுடன் சம்பந்தப்பட்ட வரலாறு ரீதியான விடயங்களை கோவைப்படுத்துவார். தேர்ச்சி மட்டம் இலங்கையில் இந்தியாவில் உள்ள கலை வளர்க்கும் அரச சார்பற்ற நிறுவனங்கள் பற்றி ஆராய்ந்து அறிவார். அந்த வகையில் முதன்மையாக விளங்குகின்ற ராமநாதன் நுண்கலை கழகம் பற்றிய வரலாற்றினை இப்போது பார்க்க போகின்றோம். 20ஆம் நூற்றாண்டில் இந்த கலை கழகமானது யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற ஓர் நிறுவனமாக விளங்குகிறது. அக்கால பகுதியில் நடைமுறையில் இருந்த நிறுவனங்கள் பற்றி பார்ப்போம். கலா நிலையம் 1930ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. வட இலங்கை சங்கீத சபை 1931ஆம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நடனக்கல்லூரி கலாபவனம் 1956ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. ராமநாதன் இசைக்கல்லூரி 1960ஆம் ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டது. தென்மராட்சி இசைக்கல்லூரி 1971ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக யாழ்ப்பாணத்து கலை நிறுவனங்களை நாங்கள் அறியலாம். நுண்கலை கழகத்தின் நிறுவனர் பற்றி நோக்குவோமாயின், நுண்கலை கழகத்தினுடைய பெயர் கொண்ட சேர்பொன் ராமநாதனுடைய வரலாற்றை அறிய வேண்டிய தேவை இருக்கிறது. சேர்பொன் ராமநாதன் அவர்கள் இலங்கை சட்டவாக்கு பேரவையின் அதிகாரமற்ற உறுப்பினராக விளங்கினார். அத்துடன் இலங்கை கல்விமான்களின் பிரதிநிதியாக திகழ்ந்தார். இலங்கை தமிழராக விளங்கிய இவர் ஓர் வழக்கறிஞராக தனது சேவையை ஆற்றி வந்தார். அத்தோடு இவர் மக்களுக்கு செய்த தொண்டுகளை தவிர சமய சமூக துறைகளில் சேவையாற்றியுள்ளார். இந்துக்களின் கல்வி மேம்பாட்டுக்காக பல பணிகளை புரிந்துள்ளார். அந்த வகையில் அவர் கல்வி பணிக்காக பாடசாலைகளை ஆரம்பித்தார். அவருடைய கனவுகளை நினைவாக்கும் முகமாக இந்த நுண்கலை கழகத்தினுடைய நிறுவனரான திரு சுன நடேச பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பிறந்தவர். இவர் சேர்பொன் ராமநாதன் அவர்களுடைய குடும்ப தொடர்பின் காரணமாக யாழ் பரமேஸ்வரா கல்லூரியின் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். அவருடைய அழைப்பின் பேரில் வருகை தந்த தொடர்பு காரணமாக சேர்பொன் ராமநாதனுடைய மகளை திருமணம் செய்ததால் அவருடைய மருமகனாக திகழ்ந்தார். மாமனாரின் அரசியல் பண்பாட்டு வாரிசாகவும் விளங்கினார். அத்துடன் அவருடைய மரண சாசன நோக்கங்களை அவர் நிறைவேற்றும் முகமாக அவருடைய பல பணிகளை ஆற்றி வந்தார். நுண்கலை கழகத்தின் உருவாக்கமானது 9/10/1960ஆம் ஆண்டு சுனா நடேச பிள்ளை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தரும் சென்னை தமிழிசை சங்க காப்பாளருமாகிய திரு டி எம் நாராயண சுவாமி பிள்ளையால் சம்பிரதாயபூர்வமாக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தினுடைய முதல் அதிபராக சங்கீத கலாநிதி மகாராஜபுர விஸ்வநாத ஐயர் அவர்களும், அவருக்கு பின்னரான இவருடைய மகன் மூத்த புதல்வரான மகாராஜபுரம் வீணா சந்தானம் அவர்களும் அதிபராகவும் விரிவுரையாளராகவும் பணிபுரிந்தார். இப்போது மாணவர்களே, நுண்கலை கழகத்தின் முதல் அதிபர் பற்றி பார்ப்போம். இந்த கழகத்தினுடைய முதல் அதிபராக சங்கீத கலாநிதி மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் திகழ்ந்தார். இவருடைய காலத்துக்கு பின்னர் இவரின் மூத்த புதல்வர் மகாராஜபுரம் வீணா சந்தானம் அவர்கள் அதிபராகவும் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வந்தார். இப்போது நுண்கலை கழகத்தினுடைய ஆரம்பகால கட்டமைப்பை பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால், அக்காலத்தில் கற்கை நிறை காலம் 4 ஆண்டுகளாக இருந்தது.
கற்கை நெறியானது முழுநீர கற்கை நெறியாக கற்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இசையும் இசை சார்ந்த பாடங்களும் பிரதான பாடங்களாக துணை பாடங்களாகவும் கற்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. மாணவர்களின் கற்கை நெறிக்காக சிறியதொரு தொகை கட்டணம் அறவிடப்பட்டு வந்துள்ளது. அத்தோடு இந்திய கலைஞர்களும் நம் நாட்டு கலைஞர்களும் பரீட்சகராக கடமையாற்றி வந்துள்ளார்கள். அடுத்ததாக மாணவர்களே, நுண்கலை கழகத்தினுடைய வளர்ச்சியை பற்றி நாங்கள் நோக்குவோமாயின், ஆரம்ப காலகட்டத்தில் 30 மாணவர்களை மட்டும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இக்கலை கழகமானது 1964 ஆண்டுக்கு பின்னர் மாணவர்களுடைய தொகை அதிகரித்த காரணத்தினால் சற்று விரிவடைந்த நிலை காணப்பட்டிருக்கிறது. 1964 வயலின் பாடம் இணைக்கப்பட்டு இதன் ஆசிரியராக செல்வி சாந்தநாயகி அவர்கள் நியமிக்கப்பட்டார். 1965 கல்லூரியின் இறுதி தேர்விலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சங்கீத ரத்தினம் என்கின்ற விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவரை காலமும் அங்கு சங்கீதமும் சங்கீதத்தோடு இணைந்த பாடங்களுமே கற்பிக்கப்பட்டு வந்துள்ளது. இறுதி ஆண்டு தேர்வின் பொறுப்பாசிரியராக பேராசிரியர் மீனா சாம்பமூர்த்தி, பேராசிரியர் சந்தியா வந்தனம், சீனிவாச ரசவ் கடமையாற்றினார். 1965 பின்னரான கல்லூரியின் வளர்ச்சி கட்டத்தை நாங்கள் நோக்குவோமாயின், நிறுவனராக விளங்கிய சூனா நடேசு பிள்ளையின் மறைவின் காரணமாக புதிய நிர்வாக குழுவினுடைய தெரிவு நடத்த வேண்டிய தேவை இருந்தது. அதனால் அடுத்த நிர்வாகத்தினுடைய தலைவராக திரு ஜெயரத்னம் அவர்களும் செயலாளராக திரு டி பத்மநாதன் அவர்களும் விளங்கியிருந்தார். அத்தோடு சூனா நடேசு பிள்ளையினுடைய வீட்டையே இசைக்கல்லூரியாக அமைத்து அங்கு கற்கை நெறி பாடங்கள் நடத்தப்பட்டு வந்துள்ளது. கல்லூரியின் வளர்ச்சி கட்டத்தை போக்கிலே 1965 மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் இந்தியாவுக்கு சென்றதால் 1967 இந்தியாவிலிருந்து அழைக்கப்பட்ட பேராசிரியர் எம் ஏ கல்யாணகிருஷ்ண பாகவதர் கல்லூரியின் அதிபராக பொறுப்பேற்று திறம்பட நடத்தி வந்தார். அக்காலத்தில் அங்கு கற்பிக்கப்பட்ட பாடங்களாக சங்கீதம், பண் இசை, வயலின், வீணை போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வந்தது. சிறப்பு பாடமாக நடன பாடம் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போது ராமநாதன் அகாடமி இலங்கை சங்கீத ரத்தினம் பட்டம் பாடத்திட்டமும் சாதனை அறிக்கையும் என்று அக்காலத்தில் அவர்கள் வழக்கிலே கையாண்டிருந்த ஒரு கையேட்டினை நீங்கள் பார்க்கலாம். ராமநாதன் இசை கல்லூரியில் அக்காலத்தில் இருந்த முதல் ஆண்டுக்கான அபியாச பாடத்திட்டத்தினையும் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இவ்வாறான ஒழுங்கான கட்டமைப்புகளை கொண்டு மிகவும் நுணுக்கமாக அக்காலத்தில் கற்பிக்கப்பட்டு சீரிய முறையில் மாணவர்கள் வளர்த்தெடுக்கப்பட்டு வந்துள்ளார்கள் என்பதை இதனூடாக நீங்கள் அறியலாம். நுண்கலை கழகத்தின் ஓர் தசாப்தத்தை கடந்து கிட்டத்தட்ட 10 கடந்து நடனத்துறையினுடைய போதனாசிரியராக செல்வி கிருஷாந்தி சேனாதிராஜா, வாய்ப்பாட்டுத்துறையினுடைய போதனாசிரியராக திருமதி ஜெகதாம்பிகை கிருஷ்ணானந்த சிவம் ஆகியோர் பணிபுரிந்து வந்துள்ளார்கள். முதலிலே மாலை நேர வகுப்பாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியானது அதிக மாணவர்களுடைய வருகையால் முழுநேர வகுப்பாக மாற்றப்பட்டு வந்தது. இவ்வாறு வளர்ச்சியடைந்த நிலையில் வேகமாக வளர்ந்து வந்த இந்த கல்லூரியானது 1974 இலங்கை அரசாங்கம் கல்லூரியை பொறுப்பேற்று கொண்டது. இந்த கல்லூரியானது யாழ்ப்பாண கல்வி திணைக்களத்தில் கையளிக்கப்பட்டு ராமநாதன் அரசினர் நுண்கலை கல்லூரி எனும் பெயரில் இயங்கியது.
இப்போது மாணவர்களே, இந்த படங்களில் ராமநாதன் நுண்கலைக்கழகத்திலே இடம்பெற்றிருக்கின்ற கலை நிகழ்வுகளை இப்போது நீங்கள் பார்க்கலாம். நடனக்கலை நிகழ்வு, சங்கீத கலை நிகழ்வுகள் இடம்பெற்று வந்திருக்கிறதை இந்த படத்தினூடாக நீங்கள் அறியலாம். இந்த கலை நிகழ்வுகளில் மாணவர்கள் தங்களுடைய திறன்களை வெளிப்படுத்தும் முகமாக மிகவும் காத்திரமான முறையிலே இந்த அரங்கேற்றங்களை நிகழ்த்தி வந்திருக்கிறது. இந்த கலைக்கழகத்தினுடைய அரசு அங்கீகாரம் பற்றி நாங்கள் பார்ப்போம் என்றால், 6ஆம் தேதி 10ஆம் மாதம் 1974 இந்த கல்லூரியை உயர்கல்வி அமைச்சின் கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஓர் அங்கமாக ராமநாதன் உண்கலைக்கழகம் என்ற பெயரில் முன்மொழிவுடன் சம்பிரதாயபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது, இன்று பல்கலைக்கழகமாக விளங்குகின்ற யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஓர் பகுதியாக ராமநாதன் நூல்கலைக்கழகம் அழகியற் கற்கை நெறிகளை கற்பிக்கப்பட்டு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. 1974
கலைப்பீடத்தின் நுண்கலை கற்கைகள் ஒரு பாடநெறியாக கற்பிக்கப்பட்டு வந்தது. இந்த கலைப்பிரிவினுடைய பாடத்திட்டமும் 4 வருட கற்கை நெறியாக கற்பிக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த கற்கை நெறியின் நிறைவினிலே மாணவர்களுக்கு நுண்கலை மானி பட்டம் வழங்கப்பட்டது. இந்த கழகத்தினுடைய துறை தலைவர்களாக விளங்கியவர்களை நாங்கள் பார்ப்போமாயின், 1974 பேராசிரியர் கைலாசநாதர் குருக்கள் அவர்களும், 1978 பேராசிரியர் காவண்ணா இந்திரபாலா அவர்களும், 1981 பேராசிரியர் காவண்ணா சிவத்தம்பி அவர்களும், 1990 10 ஆண்டுகளாக, அதாவது 2000 வரைக்கும் பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்களும், 1996 நடனத்துறை தலைவராக பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்களும், 1996 இசைத்துறை தலைவராக பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் அவர்களும் துறை தலைவர்களாக விளங்கி வந்துள்ளார்கள். நுண்கலை கழகத்தின் அக்கால விரிவுரையாளர்களாக மாலினி ஸ்ரீனிவாசன், திரு ஏ கே கருணாகரன், திரு எஸ் பத்மலிங்கம், திரு நாவண்ணா சோமஸ்கந்தா சர்மா, திரு நாவண்ணா வீணா மூனா நவரத்னம், செல்வி கிருஷ்ணானந்த சிவம், கிருஷாந்தி சேனாதிராஜா, திருமதி பத்மரஞ்சினி உமாசங்கர் ஆகியோர் விரிவுரையாளர்களாக கடமையாற்றி வந்திருக்கிறார்கள். இந்த நுண்கலை கழகத்தினுடைய அடுத்த படிக்கட்டின் வளர்ச்சி போக்கிலே 1996 ராமநாதன் நுண்கலைத்துறை இசைத்துறை நடனத்துறை என்று 2 பிரிவாக பிரிக்கப்பட்டு, இசைத்துறை தலைவராக பேராசிரியர் ஆனா சண்முகதாஸ் அவர்களும், நடனத்துறை தலைவராக பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்களும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அத்தோடு 1998 சித்திரமும் வடிவமைப்பும் என்னும் கற்கை நெறி ஆரம்பிக்கப்பட்டு அது நடனத்துறையின் கீழ் இயங்கி வருகிறது. இந்த கற்கை நெறியும் 4 வருட கால கற்கை நெறியாக கற்பிக்கப்பட்டு, இக்கற்கை நெறியின் இறுதியிலே நுண்கலை மானி என்னும் பட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது இந்த படங்களிலே நுண்கலை கழகத்தினுடைய கற்பித்தல் நடைபெறுகின்ற வகுப்புகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு அக்காலத்தில் ஏராளமான பெயர் பெற்ற யாழ்ப்பாணத்து கலைஞர்கள் இந்த இசை நுண்கலை கழகத்தின் விரிவுரையாளர்களாக கடமை புரிந்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே செல்வி சாந்தா பொன்னுத்துறை, திருமதி லீலாம்பிகை செல்வராஜா, பிரம்மஸ்ரீ நானா வீரமணி ஐயர், திருமதி பத்மினி செல்வேந்திரகுமார், திருமதி சாந்தினி சிவனேசன், செல்வி மைதிலி அம்பலவாணன், திரு முருகையா அருள்மோகன், செல்வி விக்னேஸ்வரி போன்று பல கலைஞர்கள், இதில் பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் ஏராளமான பெயர் பெற்ற நடன கலைஞர்கள் இந்த கலைக்கழகத்தில் ஆசிரியர்களாக பணிபுரிந்து தங்களுடைய பணியை வழங்கி வந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்ததாக மாணவர்களே, சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவகம் பற்றியதான வரலாற்றினை இப்போது பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் இந்த கற்கைகள் நிறுவனத்தினுடைய தூர நோக்காக தேவைகளின் இயக்கப்பாட்டுடைய அழகியற் கற்கைகளின் தலைமைத்துவம் என்ற தூர நோக்கை அடிப்படையாக கொண்டு இந்த கற்கை நிறுவனம் விளங்குகிறது. இந்த நிறுவனத்தினுடைய பணிக்கூற்றானது அறிவையும் நிறைவேற்று திறன்களையும் பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களில் அவர்களால் தெரிவு செய்யப்பட்ட அழகியற்கலை கற்கைகளின் துறைகளிலே
பெறுபவருடைய தொழில் புரியக்கூடிய பட்டதாரிகளையும் நிபுணர்களையும் உருவாக்கி இலங்கையின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பாதுகாத்து பலப்படுத்துதல் என்ற பணிக்கூற்றின் அடிப்படையில் இந்த கல்லூரியினுடைய பணிக்கூற்று அமைந்திருக்கிறது. இந்த நிறுவனத்தினுடைய வரலாற்றை நாங்கள் பார்ப்போமாயின், மீன்பாடும் தேனாடாம் மட்டு நகரில் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தரின் பெயரை கொண்ட நிறுவனமாக இது திகழ்கிறது. ஸ்ரீமத் சுவாமி விபுலானந்தா இசை நடன கல்லூரி என்னும் பெயரிலே இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சுவாமி விபுலானந்தரின் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் ஆய்வுகள் மூலம் வெளிக்கொணர்ந்து அதன் மூலம் மக்களின் பாரம்பரியங்களை அறிந்து மீளவும் பேணப்படல் வேண்டும் என்கின்ற நோக்கத்துடனே இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிறுவனத்தினை இந்து சமய கலாச்சார அமைச்சர் மாண்புமிகு செல்லையா ராசதுரை அவர்களின் முயற்சியால் 1982 ஆரம்பிக்கப்பட்டது. இக்கல்லூரியை கட்டுவதற்கு நிலம் வழங்கியவர் ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் சுவாமி சிவானந்த மகராஜ் அவர்கள் என்றும் நினைவு கூறப்பட வேண்டிய ஒருவராக திகழ்கிறார். 1982 இந்த கல்லூரிக்குரிய அடிக்கல் நாட்டின் வைபவம் இடம்பெற்றிருக்கிறது. ஆரம்பத்தில் 3 ஆசிரியர்களுடனேயே இந்த கலை நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய தொகை அதிகரிக்க வகுப்பறைகள் சிறிய சிறிய கொட்டில்களாக பல அமைக்கப்பட்டன. அங்கு மாணவர்கள் தெரிவு செய்தல் என்பது தேர்வுகள் மூலம் அங்கு மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். இசை நடனம் வீணை என்பன 4 ஆண்டுகால பயிற்சி நெறியாக பயிற்றப்பட்டு வந்திருக்கிறது. இந்து நாகரிகம் இசை நடன சாஸ்திரங்கள் என்பனவும் பயிற்றப்பட்டிருக்கின்றன. அத்துடன் சுவாமி விபுலானந்தரின் யாழ் நூல் பாட நூலாக அங்கு கொள்ளப்பட்டிருக்கிறது. கல்லூரியின் முதல்வராக அண்ணாமலை பல்கலைக்கழக விரிவுரையாளர் திரு சிவானந்தம் பிள்ளை அவர்கள் ஆரம்பத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார். அக்காலத்துக்குரிய பாட விதானமும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு ஒத்ததாக இருந்தது. ஏனென்று சொன்னால், சிவானந்தம் பிள்ளை அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளராக திகழ்ந்ததால் இங்கு விபுலானந்த இசை நடன கல்லூரியில் அவர் முதல்வராக இருந்தபோது அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இருந்த பாட விதானங்களை இங்கும் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். ஆரம்பத்தில் இந்து சமய கலை கலாச்சார அலுவல்கள் திணைக்களம் இந்த நிறுவனத்தை பொறுப்பேற்று இசை கலைமானி நடன கலைமானி என்னும் பட்டத்தினை வழங்கியிருந்தது. திரு சிவானந்தம் பிள்ளை அவர்களுக்கு பின்னர் சங்கீத பூஷணம் திரு கே.ஆர். நடராஜா அவர்கள் முதல்வராக செயற்பட்டார். 1986 இந்த கல்லூரிக்கு புதிய கட்டிடம் நிறைவடைந்த நிலையில் பல முன்னேற்றங்களை கண்டிருந்தது. 1989 பின்னர் இந்து சமய கலாச்சார அமைச்சு மாற்றமடைந்து இந்து அமைச்சுக்குரிய திணைக்களத்தின் கீழ் இயங்க தொடங்கியது. வருடாவருடம் பரீட்சைகள், நூலக விரிவாக்கல், கற்கை நெறிகளுக்கான நூல்களும் சேர்க்கப்பட்டன. பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு ஏற்ற வகையில் ஒலி வசதிகளுடன் கூடிய மேடை அமைப்புகள் இங்கு அமைக்கப்பட்டு அந்த நிறுவனத்துடைய வளர்ச்சி வேகம் அதிகரித்து கொண்டு போவதை காணக்கூடியதாக இருந்தது. மாணவர் விடுதிகள் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வேறு மாவட்டங்களில் இருக்கின்ற மாணவர்களும் அங்கு வந்து தங்கி கற்பதற்கு ஏற்றவாறான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தது.
1992 விபுலானந்தரின் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் இரண்டு நடன நிகழ்வுகள் மேடையேற்றப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவின் நிறைவில் இறுதியாண்டு மாணவி ஒருவருக்கு தனது கல்வியை தொடர்வதற்கு ஊக்குவிப்பு பணம் பெறுவதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. விழாவில் மட்டக்களப்பின் பாரம்பரிய நடனங்கள், ராமகிருஷ்ணர் வரலாறு, கண்ணகியம்மன் குளுத்தி என்பன ரூபவாகினி அலைவரிசையில் ஒளிபரப்பப்பட்டிருந்தது என்பது ஒரு வரலாற்றால் பேசப்பட்ட விடயமாக கொள்ளப்படுகின்றது. முன்பு இந்து சமய அலுவல்கள் திணைக்களத்தினால் நடத்தப்படும் பரீட்சையினால் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் 1996 இதற்கான அனுமதியினை, அதாவது நிறுவனத்துக்கு மாணவர்களை தெரிவு செய்கின்ற அனுமதி பொறுப்பினை இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் நடத்தப்பட்டு பரீட்சை புள்ளிகளின் அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டார்கள். 1997 திருமதி தட்சணாமூர்த்தி, திருமதி கமலா ஞானதாஸ், திருமதி பாலாம்பிகை ஆகியோர் நிறுவன முதல்வர்களாக கடமையாற்றியிருந்தார்கள். விபுலானந்த இசை நடன கல்லூரியை கிழக்கு பல்கலைக்கழகத்துடன் இணைப்பதற்கு எடுத்த தீர்மானத்துக்கு அமைய 20/1/2002 உயர்கல்வி அமைச்சர் மாண்புமிகு இந்திக்க குணவர்த்தன அவர்களிடம் மாண்புமிகு அமைச்சர் கே என் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சுவாமி விபுலானந்தா இசை நடன கல்லூரியை சம்பிரதாயபூர்வமாக கையளித்தார். இதன் பின்னர் சுவாமி விபுலானந்தா அழகியற்கற்கைகள் நிறுவனம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. இந்த தருணம் அந்த பழைய பெயர் மாற்றப்பட்டு சுவாமி விபுலானந்தா அழகியற்கற்கைகள் நிறுவனம் என்ற பெயர் சூட்டப்பட்ட நிறுவனமாக காணப்பட்டது. தற்போது நடனம், நாடகத்துறை, இசைத்துறை, கற்பிலத்துறை என்கின்ற 3 துறைகள் இயங்குவதுடன் 4 வருடகால பயிற்சியாக அங்கு கற்பிக்கப்பட்டு இளங்கலைமானி என்ற பட்டம் வழங்கப்படுகிறது. இந்த நிறுவனமானது மண்ணின் கலை கலாச்சார பாரம்பரியங்களை பேணி பாதுகாப்பதற்கும் எதிர்கால கலைஞர்களின் வித்துவ திறன்களை வளர்ப்பதற்குரிய மையமாகவும் திகழ்ந்து வருகிறது. இங்கு காணப்படுகின்ற முக்கியமான நிர்வாகம் சார்ந்த கட்டமைப்பை நோக்குவோமாயின் கல்விசார் கட்டமைப்பு, அடுத்ததாக முகாமைத்துவ சபை, அடுத்ததாக பேரவை போன்றன விளங்குகின்றது. கல்விசார் கட்டமைப்புக்குள் கல்விசார் விடயங்களில் எல்லா செயற்பாடுகளையும் கையாளும் பொறுப்பினை அந்த அமைப்பு பெற்றிருக்கிறது. முகாமைத்துவ சபை, நிர்வாக சபை கல்விசார் மற்றும் நிதி சம்பந்தமான விடயங்களை கையாள்வதில் நிர்வாக கல்விசார் மற்றும் நிதி சம்பந்தமான விடயங்களை இந்த முகாமைத்துவ சபை கையாளுகின்றது. பேரவை இலங்கை கிழக்கு பல்கலைக்கழகம் என்கின்ற அங்கீகாரத்துடன் முகாமைத்துவ சபையின் கூட்டறிக்கைகள், சபைக்கு அதன் தீர்மானத்திற்கான முன்வைப்புகள் போன்றவற்றை பொறுப்பேற்று அதை நடைமுறைப்படுத்துகின்ற அங்கீகாரத்தை வழங்குகிறது. இப்போது அந்த கட்டமைப்பினை ஒரு அட்டவணை மூலம் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இருபெரும் நிர்வாக கட்டமைப்புகளாக மூதவை, பேரவை என்று சொல்லப்படுகிற பிரிவுகள் அமைந்திருக்கின்றன. இதில் மூதவை வந்து கல்வி சார் கூட்டமைப்பாக, அதாவது கல்வி செயற்பாடுகளை கண்காணிக்கின்ற துறையாக அமைந்திருக்கும். பேரவை என்பது நிர்வாகம் சார் விடயங்களை திட்டமிடுகின்ற அவையாக விளங்குகிறது. இந்த மூதவையில் வந்து கல்விசார் கூட்டமைப்பு கூட்டவை இருக்கிறது.
திணைக்களத்தினுடைய பகுதிகளாக திணைக்கள தலைவர்கள், பகுதி இணைப்பாளர்கள் விளங்குகிறார்கள். இவர்களினுடைய பணிப்பின் கீழ் கல்விசார் ஊழியர்கள், கல்விசார் உதவி ஊழியர்கள், கல்விசாரா ஊழியர்கள் போன்றவர்கள் இந்த கட்டமைப்புக்குள் அடங்குகிறார்கள். அத்தோடு பேரவையை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், பேரவையில் உபவேந்தர், அவருக்கு கீழ் பணிப்பாளர் சபை, அவருக்கு அடுத்ததாக பணிப்பாளர் போன்றோர் விளங்குகிறார்கள். இந்த பேரவையானது இரண்டு பிரிவுகளை, மூன்று பிரிவாக நோக்கப்படுகிறது. நிர்வாக பிரிவு, நிதி பிரிவு, கணக்காளர் பிரிவு, இவற்றை விட பெரிதொரு அமைப்பும் காணப்படுகிறது. இதில் நிர்வாக பிரிவில் பிரதி பதிவாளர், சிரேஷ்ட உதவி பதிவாளர், அடுத்ததாக உதவி பதிவாளர் என்ற மூன்று கட்டங்களை கொண்ட பதவியை உடையவர்கள் வகித்து வருகிறார்கள். நிதி பிரிவில் சிரேஷ்ட உதவி நிதியாளர், உதவி நிதியாளர் போன்றோர் நிதி பிரிவினை பணியாற்றுகின்றார்கள். கணக்காய்வு பிரிவில் உதவி உள்ளக கணக்காளர் போன்றோர் கடமை புரிந்து வருகிறார்கள். அவற்றை விட இன்னுமோர் செயற்பாடாக நூலகம், சிரேஷ்ட உதவி நூலகர், உதவி நூலகர் போன்றோர் பெரிதொரு வட்டத்துள் கல்வி நிர்வாக சபையுடன் இணைந்தும் பேரவை மூதவை இரண்டினாலும் நிர்வகிக்கப்படுகின்ற ஓர் அமைப்பு முறை இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதை இந்த கட்டமைப்பின் ஊடாக நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இங்கு கற்பிக்கப்படுகின்ற பாடங்களாக கர்நாடக இசை, நடனம், நடனத்திலும் பரதநாட்டியம், நாடகமும் அரங்கியலும், கற்புல மற்றும் தொழில்நுட்ப கலைகள் இங்கு கற்பிக்கப்பட்டு வருகின்றது. கற்கை திணைக்களங்கள் மற்றும் துறைகளாக கர்நாடக சங்கீதத்துறை, நடன நாடகத்துறை, கற்புல மற்றும் தொழில்நுட்ப துறை போன்றன அமைகின்றன. கற்பிக்கப்படும் பாடங்களாக கர்நாடக இசை, நடனம் பரதநாட்டியம், நாடகமும் அரங்கியலும், கற்புல மற்றும் தொழில்நுட்ப கலைகள் இங்கு கற்பிக்கப்படும் பாடங்களாக விளங்குகிறது. நீங்கள் மிக அவதானமாக இந்த பகுதியை நோக்கலாம். ஜால் ராமநாதன் நுண்கலைக்கழகத்திலே இசை, நடனம், சித்திரமும் வடிவமைப்பும் போன்ற பாடங்கள் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இங்கு நடனம், இசை, அத்துடன் நாடகமும் அரங்கியலும் என்கின்ற பாடமும், கற்புல மற்றும் தொழில்நுட்ப கலைகளும் கற்பிக்கப்படுவது மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. இந்த நிறுவனத்தின் முதல்வர்கள் சார்ந்த வரிசையிலே 2001 ஆம் ஆண்டிலிருந்து 2005 ஆம் ஆண்டு வரையாக கடமையாற்றியவர்களை பற்றி பார்ப்போம். விரிவுரையாளர் அம்மன்கிளி முருகதாஸ், 2001 லிருந்து 2002 ஆம் ஆண்டு வரைக்கும் முதல்வராக கடமையாற்றியிருக்கிறார். விரிவுரையாளர் சானா மௌனகுரு, 2002 ஆம் ஆண்டிலிருந்து 2004 ஆம் ஆண்டு கால வரையான 2 வருடங்கள் தனது கடமையை ஆற்றி வந்திருக்கிறார். திரு பாவனா சுகுமார் அவர்கள், 2004 லிருந்து 2005 வரைக்குமான காலப்பகுதியில் நிறுவனத்தினுடைய முதல்வராக கடமையாற்றி வந்திருக்கிறார். இப்போது அவர்களுடைய படங்களை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் நிறுவன முதல்வராக 2005 லிருந்து பாலாம்பிகை ராஜேஸ்வரன் கடமையாற்றியிருக்கிறார். 2005 லிருந்து 2012 ஆம் ஆண்டு வரை பணியாற்றி இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக கலாநிதி பிரேம்குமார், 2012 லிருந்து 2015 ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிகளுக்குள் இந்த நிறுவனத்தினுடைய முதல்வராக கடமையாற்றி இருக்கிறார். அடுத்தபடியாக விரிவுரையாளர் அம்மன்கிளி முருகதாஸ் அவர்கள், 2015 ஆம் ஆண்டிலிருந்து ஒரு குறுகிய கால பகுதிகளுக்குள் பதில் முதல்வராக விரிவுரையாளர் அம்மன்கிளி முருகதாஸ் அவர்கள் கடமையாற்றியிருந்தார். அவருக்கு அடுத்தபடியாக கலாநிதி லுனான் ஜெயசங்கர் அவர்கள்,
பதில் முதல்வராக 2015 2018 வரைக்கும் கடமையாற்றி மீண்டும் 2018 2019 வரைக்கும் பதில் முதல்வராக கடமையாற்றி இருக்கிறார். விரிவுரையாளர் அம்மன்கிளி முருகதாஸ் அவர்கள் மீண்டும் 2019 2021 வரைக்கும் பதில் முதல்வராக இந்த அழகிய கற்கை நிறுவனத்தில் தனது முதல்வர் பணியினை ஆற்றி வந்திருக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் அவர்களுடைய புகைப்படங்கள் ஊடாக விளக்கத்தை அழகாக காணக்கூடியதாக இருக்கும். இப்போது மாணவர்களே, விமலானந்த அழகியற்கற்கை நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் சார்ந்த கலை நிகழ்வுகளின் வெளிப்பாடுகள் சார்ந்த விடயங்களை நீங்கள் இப்போது புகைப்படங்கள் ஊடாக பார்க்கலாம். சிற்ப கண்காட்சியினை கற்புலக்கலை துறை சார்ந்தவர் துறையினர் தங்களுடைய கண்காட்சி நடத்தியிருப்பதையும், அடுத்ததாக கலை நிகழ்வுகள் அரங்கத்திலே நடைபெற்று மாணவர்கள் அமர்ந்திருப்பதையும் இந்த புகைப்படத்திலே நீங்கள் அவதானிக்கலாம். இவ்வாறாக இந்த கலை நிறுவனமானது இன்று வரை தன்னுடைய கலை பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறது. இந்த கலை செயற்பாடுகளின் ஊடாக நல்லதோர் மனித சமூகத்தையும் ஆளுமை மிக்க கலைஞர்களையும் வளர்த்தெடுப்பதன் மூலம் நாட்டிற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் இனிவரும் கலை செயற்பாடுகள் ஊடாக ஏராளமான நற்செய்திகளையும் நற்சிந்தனைகளையும் உருவாக்கும் செயற்பாட்டினை மேற்கொண்டு வருகிறது என்பது இந்த நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் ஊடாக மிகவும் திண்ணமாக தெரிகின்றது. இப்போது இந்த கலை நிகழ்வினை நீங்கள் மிகவும் தெளிவாக பார்த்து இந்த நிறுவனத்தினுடைய கலை செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்திருப்பது என்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருந்திருக்கும். சுவாமி விபுலானந்த அழகியல் கற்கைகள் நிறுவனத்தை பற்றி நோக்குவோமாயின், யாழ்ப்பாணத்தில், அதாவது இலங்கையின் வடபுலத்தில் யாழ் ராமநாதன் உண்கலைக்கழகம் அரியதோர் பணியை ஆற்றி கலைஞர்களை உருவாக்குவதைப் போல, கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாநகரிலே சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிறுவகம் பல கலைஞர்களை உருவாக்கும் அரிய பணியினை ஆற்றி வருகிறது. இது கலைகளுக்கு கிடைத்த அரியதோர் வளமாக அமைகின்றது. சுவாமி விபுலானந்த அழகியற்கற்கை நிறுவனத்தின் தற்கால போக்கினை நோக்குவோமாயின், இன்று இந்த நிறுவனத்தில் நாடகமும் அரங்கியலும் கற்கை நெறிக்கான முதுகலை மாணி பட்டத்தினை கூட நிறைவேற்றி கொள்ளக்கூடிய கற்கை நெறி வளத்தினை இந்த நிறுவனம் கொண்டிருப்பது மிகவும் பெருமைக்குரிய விடயமாக அமைகிறது. இப்போது பிள்ளைகளே, பரதநாட்டிய பாடத்தில் தரம் 13 பாடத்திட்டத்திலே இலங்கையில் கலை வளர்த்த நிறுவனங்களாக விளங்கிய யாழ் ராமநாதன் உண்கலைக்கழகம், மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியற்கற்கைகள் நிறுவனம் என்கின்ற இரண்டு நிறுவனத்தினுடைய வளர்ச்சி, அதனுடைய நிர்வாக கட்டமைப்புகள், அதனுடைய கலை பணிகள்,
போன்ற ஏராளமான விடயங்களை இன்று நீங்கள் படித்திருப்பீர்கள். இந்த விடயங்களை நீங்கள் உங்களுடைய உயர்தர பரீட்சைகளிலே பயன்படுத்தி நல்ல பெறுபர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்த்து கொண்டு இந்த இரண்டு நிறுவனங்களுடைய வரலாற்றினையும் நீங்கள் உங்களுடைய உயர்தர பரீட்சையில் திறம்பட அதனுடைய பெறுபர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.